Hi friends, welcome to KP Clicks. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா வஞ்சரம் மீன் ஃப்ரை எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். அதுக்கு என்னெல்லாம் தேவைங்கறதையும் பார்க்கலாம். வாங்க. இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரைக்கு வஞ்சரம் மீன் ஃபிஷ் ஃப்ரைக்கு நான் ஒரு 1/2 kg போல மீன் எடுத்துக்கங்க வஞ்சரம் மீன். அதுக்கு வந்து ஒரு லெமன் சைஸ்ல புளி எடுத்துக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா தனியாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனில் 1.5, அதே ஸ்பூனில் தனியாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சோம்புத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சால்ட்டு இப்போ அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காயும் 1/5 சாம்பார் வெங்காயமும் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம அரைச்சிடலாம் மிக்சியில் ஜாரில் போட்டு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயமும் தேங்காயும் மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ தேங்காயும் வெங்காயமும் அரைச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால கம்மியாக போடுறேன். நீங்கள் காரம் வேணால் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், தேவையான அளவு சால்ட்டு, 1 லெமன் சைஸ் அளவுக்கு புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளியை நல்லா கரைச்சி அந்த தண்ணியை ஊற்றிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தேங்காய் வந்து உங்களுக்கு நிறைய போடணும்னு அவசியம் இல்லை, சும்மா டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக கலந்துக்கிட்டால் போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃபிஷ் எல்லாம் இந்த மசாலா நல்லா ஃபிஷ்ஷில் ஏறுற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஹவர் போல் இதை நல்லா ஊற வச்சிடலாங்க. அப்போ தான் இந்த மசாலா எல்லாம் மீனில் ஏறி மீன் ஃப்ரை பண்ணும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃபிஷ்ஷில் ஏறுற மாதிரி நல்லா மசாலாலாம் தடவிக்கலாங்க. மீனில் நல்லா தடவி வச்சிடலாம். 1 ஹவர் ஊறட்டும். பாருங்கள், மசாலாலாம் நல்லா மீனில் ஊறியிருக்கு. இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை ஃப்ரை பண்ணுறேன். பாருங்கள், ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் நல்லா சூடாக இருந்ததும் ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீன்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. பாருங்கள், மசாலாலாம் நல்லா ஊறி சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வேகட்டுங்க. பாருங்கள், கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா டர்ன் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷு கொஞ்சம் உடையாமல் ஸ்லோவாக வச்சு டர்ன் பண்ணிக்கலாங்க. நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிருக்கு, நல்லா ப்ரௌன் கலரில். இப்போ கொஞ்சம் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு திருப்பிக்கலாம். பாருங்கள், நம்ம ஃபிஷ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக நல்லா ஃப்ரை ஆகிருக்க பாருங்கள். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம வஞ்சரம் மீன் ஃப்ரை ரெடி. இப்போ இதோட நம்ம அந்த லெமன் அப்புறம் அந்த ஆனியன்லாம் வச்சு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.